பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் தற்காலிக செவிலியர்கள் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைந்திருக்கிறார். ராம்குமார், இந்த செவிலியர்களுடைய போராட்டம் எதற்காக, அவங்களுடைய கோரிக்கை என்ன, ஏன் இவ்வளவு அதிகாலையிலேயே அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, முழு விவரங்களை சொல்லுங்க ராம்குமார். கண்டிப்பாக, கடந்த 2015 அதாவது டிஆர்பி என சொல்லக்கூடிய அரசு தேர்வு எழுதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 12,000 மேற்பட்ட செவிலியர்கள் வந்து தற்காலிக பணியாளர்களா பணிபுரிந்து வராங்க. இந்நிலையில கடந்த இப்போ தற்போதுள்ள திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியான 358 வந்து தமிழகம் முழுவதும் உள்ள தற்காலிக செவிலியர்களை பணிநிரந்தரம் செய்வோம் என இந்த விடிய அரசு வந்து அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது தமிழகம் முழுவதும் பணி சேர்ந்து கொண்டிருக்கும் செவிலியர்களை வந்து பணிநிரந்தரம் செய்யாமல் வந்து தாக்குப்போக்கு சொல்லி வருவதாக தமிழகம் முழுவதும் உள்ள தற்காலிக செவிலியர்கள் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள தற்காலிக ஊழியர்கள் அதாவது தற்காலிக செவிலியர்கள் வந்து பஸ்கள் மற்றும் ரயில்கள் மூலம் வந்து வந்தவுடனே எழும்பூர் மற்றும் கோயம்பேடு பகுதிகளில் அங்கே வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட வரும் நிலையம் ஏற்பட்டிருக்கு. தற்போது 200 தற்காலிக ஊழியர்கள் தங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய கோரி வந்து இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே ஆர்ப்பாட்டத்தில் காலை முதலே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கையான திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அனைவரையும் ஒரே முறை ஒரே நேரத்தில் வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த செவிலியர்கள் வந்து சில பேர் தான், நாங்கள் முழுவதுமாக வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களை காவல்துறையின் வலுக்கட்டாயமாக தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையம் இருக்கிறது. அதே போல வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களை வந்து காலைக்கடனை கூட முடிக்க விடாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக சட்டத்துக்கு புறம்பாக அவர்களை கைது செய்து பல்வேறு இடங்களில் மறைத்து வைத்திருப்பதாகவும் அவர்களை அதாவது காவல்துறையை மீறி வந்து 200 வந்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். இத்துடன் செய்யப்பட்ட எழுத்து தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள் கடந்த 7 ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறோம். இந்த பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை ஒப்பந்த முறையை ஒழித்திட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து சென்னையில் நடைபெற இருந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு வர இருந்த செவிலியர்களை ரயில் நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலும் கலர் ட்ரெஸ்ல இருக்கும் போது கூட காவல்துறை வந்து எங்களை கைது பண்ணி இந்த மாதிரி மண்டபத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. குழந்தைகள் கையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காலையிலே எங்களுக்கு வந்து அரசு பண்ணி வச்சிருக்காங்க. எங்களோட நியாயமான கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் அமைதியான வழியில் போராட்டம் செய்வதற்காக பணி புறக்கணிப்பு போராட்டம் செய்வதற்காக காலையில் இங்கே வந்திருந்தோம். தற்பொழுது சிங்காதிரிப்பேட்டை மண்டபத்திலே வந்து எங்களை வந்து அரசு பண்ணி கொண்டு வச்சிருக்கிறாங்க.